ஆக்கிரமிப்புகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மறுக்குடியமர்த்தப்படும் குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி பெற தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்ட விதிகளை பின்பற்றாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் மறு குடியமர்த்துவது தொடர்பான அரசின் கொள்கைகள் சட்ட விதிகளை கண்டிப்புடன் அமல்படுத்த அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் நகர்ப்புற பாதிக்கப்பட்டோர் தகவல் மற்றும் ஆதார மையத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்காபூர் வாலா மற்றும் பரத சக்கரவர்த்தி அமல்வில் விசாரணைக்கு வந்தபோது போது மறு குடியமர்த்தப்படும் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வி பெறுவதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது அரசு தரப்பில் சென்னையில் கூவம் நதிக்கரையில் ஆக்கிரமித்து வசித்த பதினான்கு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஏழு குடும்பங்களில் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று பதினாலு குடும்பங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடங்களில் மறு குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு சட்டப்படி அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் கல்வி உரிமை சட்டப்படி கல்வி பெறுவது அடிப்படை உரிமை எனவும் அடிப்படை கல்வி வழங்க வேண்டியது அரசின் கடமை எனவும் தெரிவித்த நீதிபதிகள் மறு குடியமர்த்தப்பட்ட சேர்ந்த குழந்தைகள் கல்வி பெற தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் கடல்சார் வளங்கள் மூலம் இந்தியாவின் வணிகம் பெருகி வருகிறது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதல்வர் ஸ்டாலின் உட்பட முக்கிய தலைவர்கள் வரவேற்றனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார் அந்த விழாவில் பேசிய அவர் மனிதர்களின் நாகரிக வளர்ச்சியில் கடலின் பங்கு அளப்பரியது தமிழகத்தில் பதினோராம் நூற்றாண்டில் சோழர்கள் கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கியுள்ளனர் தென்கிழக்கு ஆசியாவிற்கும் தமிழகத்திற்கும் கடல் வழி வர்த்தகம் நடைபெற்றுள்ளதே அதற்கு சான்று என்று தெரிவித்துள்ளார் மேலும் உலக தரத்திற்கு முன்னேற இந்திய துறைமுகங்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் கடல்சார் வளங்கள் மூலம் நாட்டின் வணிக வளர்ச்சி பெருகி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ரவுடி அரசியல் தொடர்புள்ளதா என்பதை கூற முடியாது என்று காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் ஆளுநர் மாளிகை பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக காவல்துறை தரப்பில் சிசிடிவி காட்சிகளுடன் வெள்ளிக்கிழமை விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்போது பேசிய காவல்துறை ஆணையர் சந்தீப் ரத்தோர் கருக்கா வினோத் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் கண்காணிக்கப்படும் குற்றவாளி தேனாம்பேட்டையில் இருந்து சர்தார் பட்டேல் சாலை வழியாக ஆளுநர் மாளிகை நோக்கி தன்னந்தனியாக பாதசாரி போல நடந்து வந்தது சிசிடிவி மூலமாக தெரிகிறது ஆனால் ஆளுநர் மாளிகைக்குள் நுழைய வினோத் முயற்சிக்கவில்லை தான் கொண்டு வந்த பெட்ரோல் நிரப்பப்பட்ட நான்கு பாட்டில்களில் இரண்டு பாட்டில்களை சர்தார் பட்டேல் சாலையில் இருந்து எரிய முற்பட்ட அவை ஆளுநர் மாளிகைக்கு அருகே உள்ள பேரிகேட் அருகே விழுந்தன மாறாக ஆளுநர் மாளிகைக்குள் வீசப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து பெட்ரோல் குண்டு பேசியவரின் அரசியல் பின்புலம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் வினோத்தின் அரசியல் பின்புலம் குறித்து தற்போது கூற முடியாது விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து பேசிய தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறப்பட்ட புகார்களில் முரண்பாடு உள்ளது என்றும் அரசமைப்புப்படி ஆளுநர் மாளிகை குறித்து காவல்துறை குற்றம் சுமத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆளுநர் மாளிகையில் இருநூற்று ஐம்பத்தி மூன்று காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்று குறிப்பிட்ட ஆளுநர் வெளியூர் நிகழ்ச்சிக்கு செல்லும் போதும் தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் மாநில அரசு பணியாளர்கள் அரசு அனுமதியின்றி இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது என அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அசாம் மாநில அரசு பணியாளர்கள் அரசு அனுமதி இன்று இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது சில மதங்கள் பலதார திருமணத்தை அங்கீகரிக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வதற்காக இருந்தால் அதற்கு அரசு அனுமதி பெற வேண்டும் அனுமதி கோரி விண்ணப்பிக்கும் போது அனுமதி வழங்கப்படலாம் அல்லது மறுக்கப்படலாம் அரசு பணியாளர்கள் இறக்கும் போது ஓய்வூதியத்துக்கு இரண்டு மனைவிகள் உரிமை கோருகிறார்கள் இதற்கு தீர்வு காண்பது மிகவும் சிக்கலாக உள்ளது எனவேதான் இந்த உத்தரவு இது புதிய உத்தரவு அல்ல ஏற்கனவே இருப்பதுதான் இதற்கு முன் இது தீவிரமாக அமல்படுத்தப்படவில்லை இனி அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் தொழில் நகரான கோவை பம்ப்செட் உற்பத்திக்கு பெயர் பெற்று விளங்குகிறது கோவை மாவட்டத்தில் செயல்படும் பம்ப் செட் மற்றும் அதை சார்ந்த தொழில் நிறுவனங்களில் ஒரு லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் ஹெச்பி மற்றும் அதற்கு மேல் திறன் கொண்ட பம்ப்செட் கோவையில் உள்ள தொழில் நிறுவனங்களில் தயாரிக்கப்படுகின்றன இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இத்தொழிலில் மந்த நிலை தொடர்பதாக தொழில் துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்திய பம்ப்செட் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கார்த்திக் கூறுகையில் பொதுவாக கோடை காலங்களில் தேசிய அளவில் பம்ப் செட் தேவை அதிகம் இருக்கும் ஆனால் கடந்த கோடை காலத்தில் பம்ப் செட் சந்தை எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி அடையவில்லை வீட்டு பயன்பாட்டுக்கான பம்ப் செட் விற்பனை அதிகரிக்கவில்லை புதிய பம்ப் செட் வாங்குவதை மக்கள் சிறிது காலம் ஒத்தி வைத்து பழைய பம்ப் செட் பழுது ஏற்பட்டால் அதை சரி செய்வது மீண்டும் பயன்படுத்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் பம்ப் செட் பழுது பார்க்கும் சந்தையில் காணப்படும் வளர்ச்சி இதற்கு சான்றாகும் தீபாவளிக்கு பின் விவசாய பயன்பாட்டுக்கான பம்ப் செட் தேவை தேசிய அளவில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் குரூப் ஒன் தேர்வுக்கான வயது வரம்பை நாற்பத்தி ஐந்தாக உயர்த்த வேண்டும் என தேர்வுக்கு தயாராகி வருவோர் வலியுறுத்தியுள்ளனர் முந்தைய திமுக ஆட்சியில் குரூப் ஒன் தேர்வுக்கு வயது உச்ச வரம்பு நாற்பதாக இருந்தது அதன் பிறகு அதிமுக ஆட்சியில் வயது வரம்பு முப்பத்தி ஐந்தாக குறைக்கப்பட்டது அப்போது வயது வரம்பை நாற்பத்தி ஐந்தாக உயர்த்துமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் கொரோனா காலகட்டத்தில் தேர்வுகள் நடத்தப்படாததால் இரண்டு முறை தலா இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வயது வரம்பு உயர்த்தப்பட்டது ஆனால் தற்போது ஆந்திரா தெலுங்கானா கேரளா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் குரூப் ஒன் தேர்வுக்கான அதிகபட்ச வயது வரம்பு நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது வரை உள்ளது தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்த குரூப் ஒன் தேர்வுகளில் தேர்வு அறிவிப்பில் இருந்து முடிவுகள் வெளிவர சராசரியாக இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை ஆனது இதனால் தேர்வு எழுதும் வாய்ப்புகள் குறைந்ததுடன் தேர்வர்களின் வயது வரம்பும் கடந்து போனது இதனிடையே ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தேர்வுக்கு பொது பிரிவு அல்லாத இதர பிரிவினருக்கான வயது வரம்பை ஐம்பத்தி எட்டு என உயர்த்தி தமிழக அரசு அண்மையில் உத்தரவிட்டுள்ளது ஆனால் குரூப் ஒன் தேர்வு எழுதும் தேர்வர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் உள்ளது இக்கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது விரைவில் குரூப் ஒன் தேர்வு அறிவிக்கை வெளியிட வாய்ப்பு உள்ளதால் அதற்குள் தேர்வு எழுதும் வயது வரம்பை நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தி முதல்வர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையில் காத்திருப்பதாக முப்பத்தி ஒன்பது வயதை கடந்த போட்டித் தேர்வு எழுதுவோர் கூறியுள்ளனர் நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னை வந்திருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு தனி விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டார் அவரை வழி வைக்க விமான நிலையம் வந்த முதல்வர் ஸ்டாலின் அவரிடம் நீட் விளக்கு மசோதா தொடர்பாக கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளார் அதில் ஓராண்டுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கி தமிழக மாணவர்களின் நலன் காக்க வேண்டும் நீட் அடிப்படையிலான மாணவர் சேர்க்கை ஏழை பின்தங்கிய வகுப்பு மாணவர்களுக்கு எதிரானது முன்பு பிளஸ் டூ மதிப்பெண்கள் மூலம் நடந்த சேர்க்கையால் மாநிலத்தில் நல்ல பலன்கள் கிடைத்துள்ளன நீட் விளக்கு தொடர்பான சட்ட முன்வடிவிற்கு ஒப்புதல் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள அதீத கால தாமதம் அதிக கட்டணம் செலுத்தி பயிற்சி பெற முடியாத பல தகுதி வாய்ந்த மாணவர்களின் மருத்துவ சேர்க்கையை பறித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உணர்வு தலையிட்டு நீட் விலக்கு மசோதாவுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறு பேசிய புகாரில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கடந்த இருபதாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் தௌசாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி பிரதமர் மோடி தேவ் நாராயண் கோவிலுக்கு சென்றபோது நன்கொடை வழங்கியதாகவும் அதில் வெறும் இருபத்தி ஓரு ரூபாய் மட்டுமே இருந்ததாக தொலைக்காட்சிகளில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் பிரதமரின் தனிப்பட்ட மத பக்தியை பிரியங்கா காந்தி இழிவுபடுத்தி விட்டதாகவும் இது தேர்தல் நடத்தை விதிமீறல் என்றும் பாஜக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பிரியங்கா காந்திக்கு தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் இந்த விவகாரம் தொடர்பாக வரும் திங்கட்கிழமை மாலைக்குள் பதிலளிக்குமாறும் காலக்கெடு முடிவதற்குள் பதிலளிக்கவில்லை என்றால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் டிஜிட்டல் இந்தியாவின் பொது உள்கட்டமைப்பு மாதிரியை பின்பற்ற விரும்புகின்றன இந்தியா கட்டியெழுப்பிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மூலமாக உள்கட்டமைப்பு இல்லாத நாடுகளில் கூட உலக பொருளாதாரத்தை விரைவுபடுத்த முடியும் என்று பாரதிய ஏர்டெல் தலைவர் சுனில் மிட்டல் இந்தியா மொபைல் மாநாட்டில் குறிப்பிட்டார் மேலும் ஒவ்வொரு நாடும் உலக வங்கி ஐக்கிய நாடுகள் சபை உலக வர்த்தக அமைப்பு ஆப்பிரிக்க யூனியன் ஐரோப்பிய யூனியன் ஜி டுவெண்டி மற்றும் பிரிக்ஸ் என அனைவரும் இந்திய டிஜிட்டல் உள்கட்டமைப்பு குறித்து வியந்து பாராட்டுகின்றன. மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்குள் நாடு முழுவதும் ஃபைவ் ஜி சேவையை அமல்படுத்த உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்குள் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை நிறைவேற்றுவோம் அடுத்த மாதம் முதல் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் எவ்வளவு தொலைவில் அல்லது சவாலான இடத்தில் இருந்தாலும் குஜராத்தில் உள்ள மெஹசானா நகரில் நிறுவப்பட்ட செயற்கைக்கோள் தரை நிலையம் மூலம் இணைக்க முடியும் என்று சுனில் மிட்டல் தொடர்ந்து தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாளுக்கு நாள் அதிகரித்த வடமாநில தொழிலாளர்களின் குற்ற செயல்களை தடுக்க தவறிய தமிழக அரசின் அலட்சிய போக்கை அம்பத்தூரில் காவல்துறையினரையே கண்மூடித்தனமாக தாக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைய முக்கிய காரணம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை அம்பத்தூரில் வடமாநில தொழிலாளர்களிடையே ஆயுத பூஜை அன்று மது போதையில் ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற காவலர்களை வடமாநிலத்தவர் கட்டையாலும் கற்களாலும் கடுமையாக தாக்கும் காணொளி பெரும் அதிர்ச்சியையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது கடந்த காலத்தில் உலகின் இரண்டாவது தலை சிறந்த காவல்துறை என்ற பெயர் பெற்ற தமிழக காவல்துறை இன்றைக்கு வடமாநில தொழிலாளர்களால் விரட்டி விரட்டி தாக்கப்படும் அளவுக்கு தரம் குறைந்து போயிருப்பது வெட்கக்கேடானது அம்பத்தூரில் தமிழக காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய வடமாநிலத்தவர்கள் அனைவரையும் கைது செய்து சட்டப்படி கடும் தண்டனை பெற்று தருவதோடு அதிகரித்து வரும் வடமாநிலத்தவரின் குற்ற செயல்களை கட்டுக்குள் கொண்டு வந்து தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்